உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண்நாங்களே. இன்று பிலவ வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி 22/10/2021 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 முதல் 5:45 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 மணி வரை குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை திதி இன்று முழுவதும் துவிதியை யோகம் சித்த யோகம் நட்சத்திரம் இரவு 7:26 வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டம ராசி கன்னி இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கன்னியில் புதன் செவ்வாய் துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது மகரத்தில் சனி குரு. மேஷராசி. மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். ராசியின் அதிபதி செவ்வாய் 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான ஆட்சி உச்சம் பெற்ற புதனுடன் சேர்க்கை பெறுகின்றார். 8ஆம் பார்வையாக ராசியை பார்வையிடுகின்றார். ராசியில் 4ஆம் அதிபதியான சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். இது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். சுயதொழில் செய்பவர்கள் பலவிதங்களிலும் முன்னேற்றங்களை காணக்கூடிய நாளாகும். அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் உங்களுடைய வேலைகளில் திறமையுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்ய திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். நண்பர்கள் மூலமாக பலவிதங்களிலும் உதவிகளை பெறுவீர்கள். வீடு நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்று அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் மூலமாக லாபங்களை காணக்கூடிய நாளாகும். தாயின் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பலவிதங்களிலும் நன்மைகளை காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுடைய மனமறிந்து செயல்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்வுடன் செயல்படுவீர்கள். மேஷராசியினர் இன்று விநாயகப் பெருமானை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். ரிஷபராசி. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். ராசியில் ராகுவின் பார்வை 7ஆம் இடத்தில் உள்ள ராசி அதிபதி மீது பதிகின்றது. இது மிகவும் சிறப்பான பலமான அமைப்பாகும். இன்று உங்களுடைய செயல்களில் வெற்றிகளையும் லாபங்களையும் காண்பீர்கள். ராசி அதிபதி சுக்கிரனின் 7ஆம் பார்வை ராசியின் மீது பதிவதால் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தோன்றும். சுய தொழில் செய்பவர்கள் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் விவேகத்துடனும் மதி நுட்பத்துடனும் செயல்பட்டு அதிகப்படியான ஆர்டர்களை பெறுவீர்கள். அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் உங்களுடைய வேலைகளில் திறமையுடன் செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பையும் சக ஊழியர்களின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். ஆபரணத் தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிகப்படியான வாடிக்கையாளர்களின் வரவால் லாபங்களை காணக்கூடிய நாளாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு குறித்த நேரத்திற்குள் ஆர்டர்களை முடித்து கொடுத்து புதிய ஆர்டர்களை பெற்று லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மன மகிழ்வுடன் செயல்படக்கூடிய நாளாகும். ரிஷபராசியினர் இன்று மகாலட்சுமியை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். மிதுன ராசி. ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகளை காண்பீர்கள். தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து தொழிலாளர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளையும் லாபங்களையும் காண்பீர்கள். ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் இனிமையாக பேசுவதன் மூலமாக
அதிகப்படியான லாபங்களை காணக்கூடிய நாளாகும். சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய வேலைகளில் சுறுசுறுப்புடனும் திறமையுடனும் செயல்பட்டு குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். வீடு நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்று அதிகப்படியான லாபங்களை காண்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கனிவான பேச்சுக்கள் மூலமாக அதிகப்படியான வரவுகளை காண்பீர்கள். மிதுன ராசியினர் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். கடக ராசி. ராசி அதிபதி சந்திரன் தொழில் ஸ்தானமான 10 இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். சுய தொழில் செய்பவர்கள் சுறுசுறுப்புடனும் புத்தி சாதுரியத்துடனும் செயல்பட்டு புதிய ஆர்டர்களை பெற்று தொழிலில் வெற்றியாளராக வளம் வரக்கூடிய நாளாகும். ராசி அதிபதி சந்திரனின் 7 பார்வை ராசிக்கு 4 இடத்தில் பதிவதால் தாய்வழி சொத்துக்கள் மூலமாக பலவிதங்களிலும் நன்மைகளை பெறுவீர்கள். நண்பர்களின் மூலமாக உதவிகளை பெற்று மனமகிழ்வுடன் செயல்படக்கூடிய நாளாகும். ராசிக்கு 3 இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்றார். எழுத்து பத்திரிகை துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய திறமையான எழுத்துக்கள் மூலமாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். சகோதரர்களின் உதவிகளை பெற்று மனம் மகிழக்கூடிய நாளாகும். 3 இடத்திலுள்ள ஆட்சி பெற்ற புதனின் 7 பார்வை ராசிக்கு 9 இடமான பாக்யஸ்தானத்தில் பதிவதால் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய நாளாகும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தொழிலாளர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பதன் மூலமாக தொழிலாளர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். ஜவுளி வியாபாரம் செய்யும் கடகராசியினருக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்வுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கடக ராசியினர் இன்று தேவி கருமாரி அம்மனை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளையும் லாபங்களையும் காணக்கூடிய நாளாகும். சிம்ம ராசி. ராசிக்கு 2 இடத்தில் 2 அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் பெற்று அமர்கிறார். இவருடன் பாக்யாதிபதியான செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்றார். இவர்களின் 7 பார்வை ராசிக்கு 8 இடத்தில் பதிவதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகளை பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகளும் உண்டாகும். இன்று வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து செயல்படும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். 5 அதிபதியான குரு பகவானின் 9 பார்வை ராசிக்கு 2 இடத்தில் பதிவதால் பேச்சின் மூலமாக அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சில் இனிமை கூடும். அனைவரிடமும் இனிமையாக பேசி லாபங்களை காணக்கூடிய நாளாகும். வீடு நிலம் வாங்கி விற்கும் சிம்ம ராசியினருக்கு இன்று அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் மூலமாக லாபங்களை காண்பீர்கள். உங்களுடைய கற்பனை திறன் கூடும். ஞாபக சக்தியும் கற்பனை திறனும் அதிகரிக்கும். எழுத்தாளர்கள் உங்களுடைய திறமையான எழுத்துக்கள் மூலமாக வாசகர்களின் நன்மதிப்பையும் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். அரசு தனியார் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளின் மனமறிந்து செயல்பட பலவிதங்களிலும் நன்மதிப்பை பெறலாம். சக ஊழியர்களுக்கு உதவிகளை செய்து நன்மதிப்பையும் பெறுவீர்கள். சிம்ம ராசியினர் இன்று விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இன்றும் சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகும். அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் பணிவாக நடந்து கொள்வதன் மூலமாக பலவிதங்களிலும் சிக்கல்களிலிருந்து விடுபடலாம். சுய தொழில் செய்பவர்கள் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாகும். சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரிபவர்கள் அதிகப்படியான வேலை பளுவின் காரணமாக உணவு உண்ணக்கூட நேரமின்றி செயல்படும் நிலை உருவாகும். இன்று வாகனங்களில் செல்லும்போது கவனமுடனும் நிதானத்துடனும் செல்ல பலவிதமான சிக்கல்களிலிருந்து விடுபடலாம்.
புதிய நபர்களிடம் தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நலமாகும். குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கன்னி ராசியினர் இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட அனைத்து விதமான சிக்கல்களிலிருந்தும் விடுபட்டு மன அமைதியை காணக்கூடிய நாளாகும். துலாம் ராசி. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்கின்றார். உங்களுடைய மதிநுட்பமான பேச்சுக்கள் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணக்கூடிய நாளாகும். ராசியில் லாபாதிபதியான சூரியன் நீசம் பெறுகின்றார். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதில் கவனமுடன் செயல்பட விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம். பத்தாம் அதிபதியான சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்களும் சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் தொழிலில் சுறுசுறுப்புடன் செயல்பட பழைய ஆர்டர்களை குறித்த நேரத்திற்குள் முடித்து கொடுத்து புதிய ஆர்டர்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பத்தாம் அதிபதி சந்திரனின் ஏழாம் பார்வை ராசியின் மீது பதிவதால் இன்று தொழில் தொடர்பான அனைத்து காரியங்களிலும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். துலாம் ராசியினர் மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். விருச்சிக ராசி. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். இது மிகவும் பலமான அமைப்பாகும். தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றியாளராக வளம் வரக்கூடிய நாளாகும். செவ்வாயின் ஏழாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பலவிதங்களிலும் லாபங்களை காணக்கூடிய நாளாகும். ராசிக்கு பாக்யாதிபதி சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கும். ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகப்படியான லாபங்களை காணக்கூடிய நாளாகும். கலைத்துறையினர் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வாய்ப்புகளை பெற்று திறமையுடன் செயல்பட்டு பாராட்டுக்களையும் நன்மதிப்புகளையும் பெறுவீர்கள். தொழில் தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் செய்ய திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள். விருச்சிக ராசியினர் இன்று துர்கை அம்மனை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். தனுசு ராசி. ராசிக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பலவிதங்களிலும் உதவிகளை பெறுவீர்கள். தாய்வழி சொத்துக்கள் மூலமாக லாபங்களை காணக்கூடிய நாளாகும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். சுய தொழில் செய்பவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். தொழிலாளர்கள் உங்களுடைய மனமறிந்து செயல்பட்டு உற்பத்தியை பெருக்குவார்கள். குறித்த நேரத்திற்குள் ஆர்டர்களை முடித்து கொடுத்து லாபங்களை காண்பீர்கள். தனகாரகனான குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இனிமையான பேச்சுக்கள் மூலமாக பலவிதங்களிலும் வெற்றிகளையும் லாபங்களையும் காண்பீர்கள். குடும்பத்தினருக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆபரணங்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்று அதிகப்படியான லாபங்களை காணக்கூடிய நாளாகும். தனுசு ராசியினர் குரு பகவானை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். மகர ராசி. ராசி அதிபதி சனி பகவான் ராசியில் ஆட்சி பெறுகின்றார். பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் சேர்க்கை பெறுகின்றார். வரவுகளுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ராசியில் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். வாழ்க்கை துணை மூலமாக பலவிதங்களிலும் நன்மைகளை பெறுவீர்கள். தாய்வழி சொத்துக்கள் மூலமாக லாபங்களை காணக்கூடிய நாளாகும். வீடு நிலம் வாங்கி விற்கும் மகர ராசியினர் இன்று அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் மூலமாக வரவுகளை காண்பீர்கள். உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை அறிமுகம் செய்வதன் மூலமாக
வாடிக்கையாளர்கள் அதிகப்படியான முதலீடுகளை செய்வதால் வரவுகளை பெற்று மன மகிழ்வுடன் செயல்படுவீர்கள். இரும்பு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பழைய ஆர்டர்களை குறித்த நேரத்திற்குள் முடித்து கொடுத்து லாபங்களை காண்பீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களை காணக்கூடிய நாளாகும். மகர ராசியினர் இன்று விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளையும் லாபங்களையும் காணலாம். கும்பராசி. ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். சகோதரர்கள் மூலமாக பலவிதங்களிலும் நன்மைகளை பெறக்கூடிய நாளாகும். சகோதரர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக நன்மதிப்பையும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்து வெற்றி காண்பீர்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகளை பெற்று மன மகிழ்வுடன் செயல்படுவீர்கள். ராசி அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். வயதில் மூத்தவர்களிடம் ஆசிகளை பெறுவதன் மூலமாக பலவிதங்களிலும் வெற்றிகளை காணலாம். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக தொலைதூர பயணங்கள் செய்ய திட்டமிடுவீர்கள். ஆறாம் அதிபதியான சந்திரனின் 7ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் பதிவதால் அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெறுவீர்கள். தாய்வழி சொத்துக்கள் மூலமாக பலவிதங்களிலும் நன்மைகளை பெறுவீர்கள். ஜவுளி வியாபாரம் செய்யும் கும்பராசியினருக்கு தொழிலில் புதிய திட்டங்களை அறிமுகம் செய்வதன் மூலமாக அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெற்று லாபங்களை காணக்கூடிய நாளாகும். கும்பராசியினர் இன்று காலபைரவரை வழிபடுவதன் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். மீனராசி. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பேச்சில் இனிமை கூடும். பேச்சுக்களின் மூலமாக பலவிதங்களிலும் லாபங்களை காணக்கூடிய நாளாகும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மதிநுட்பத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். தொழில் தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் செய்ய திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள். ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகப்படியான லாபங்களை காணக்கூடிய நாளாகும். அரசு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் மனமறிந்து செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீர்கள். ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தோன்றும். எழுத்து தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு இன்று அதிகப்படியான வெற்றிகளை காணக்கூடிய நாளாகும். பாக்யாதிபதி செவ்வாயின் 7ஆம் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்று மன மகிழ்வுடன் செயல்படுவீர்கள். பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனராசியினருக்கு பழைய பங்குகளில் புத்தி சாதுரியத்துடன் முதலீடுகளை செய்திருந்ததன் மூலமாக லாபங்களை காண்பீர்கள். முன் யோசனையுடன் புதிய பங்குகளில் முதலீடுகளை செய்து வெற்றிகளை காண்பீர்கள். மீன ராசியினர் இன்று மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை காணலாம். இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். உங்களுடைய நண்பர்களும் ராசி பலனை பார்க்க வேண்டுமென்றால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ராசி பலன்கள் கோவில்களை பற்றிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள பெப்பர்ஸ் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராசி பலனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.